இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய பில்டப் கொடுத்ததுக்கான ரீசன் இதுதான். வெல்கம் டு ஆர் ஹோம் ஸ்வீட் ஹோம் நியூ ஹோம். சென்னைக்கு மூவ் ஆகுறீங்களா, எதுக்காக நியூ ஹவுஸ்? உள்ள வரும்போது அந்த வைப் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, 6th ஃப்ளோர் அப்படிங்கறனால இங்க இருந்து வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பேரலல் கிச்சன், சோ இந்த சைடும் கவுண்டர் டாப் வரும், இந்த சைடும் வந்து கவுண்டர் டாப் வரும். இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் போடலாம். சோ திஸ் இஸ் ஆர் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறது, ஓகேனா கண்டிப்பா இருக்கு 3 பாத்ரூம்ஸ் தேவைப்பட்டுச்சு. வணக்கம், திஸ் இஸ் ஸ்வேதா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூரில் டைரி. ஸோ ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு டேஸே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக டைட் ஒர்க்காக போயிட்டுருக்கு. என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வி ஆர் மூவிங் அவுட். ஸோ அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. அண்ட் வியனோட பர்த்டே பிளான்ஸ் அண்ட் கார்த்திகோட பர்த்டே பிளான்ஸ், வியனோட பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் நியூ ஹவுஸோட ஒர்க்ஸ், இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு ரீசன்ட் டேஸாக. ஸோ ஃபைனலி இட்ஸ் டைம் உங்கள் எல்லாரோடையும் வந்து இந்த ஹாப்பி நியூஸ் குட் நியூஸை வந்து ஷேர் பண்ண போறோம். சோ இந்த ஜர்னிக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பா நாங்க மூவ் ஆக போற அந்த நியூ ஹோமோட எம்டி ஹோம் டூர் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஸோ நான் கிளம்பும் போது மீன் வயல் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி குவிக்காக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது மாமா அர்த்தோட ஆனியன் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். இதோட குவிக் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துடலாம். மாமா அர்த்தில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ குட்னஸ் இன்க்ரீடியன்ஸோட க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி ஆனியன் ஷாம்பில் இருக்க குட்னஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் டீப்பாக பெனட்ரேட் ஆகி நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. நமக்கு 8 times மோர் டீடேங்கிளிங் ப்ரொவைட் பண்ணுது. ஹேர் வந்து ஸ்மூத்தாக, ஷைனியாக, சில்கியராக அண்ட் ஹெல்த்தியராகவும் இருக்குது. தோ இதில் சல்ஃபேட் அண்ட் டாக்ஸின் இல்லனாலும் 22% நம்மளுக்கு ஃபோம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஆனியன் ஷாம்பு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃபாலோட் பை ஆனியன் கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க குட்னஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுது, நம்ம ஹேருக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் சாஃப்டாக, ஸ்மூத்தாக இருக்கு, டீடேங்கிள்டாகவும் இருக்கு. அண்ட் இது கம்ப்ளீட்லி சேஃப் ஃபார் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர்ஸ் டூ. ஸோ ஆனியன் ஷாம்பு பிளஸ் கண்டிஷனர் நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, மாமா .in வெப்சைட், ஆப், அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நியரஸ்ட் ஸ்டோரியோ நீங்கள் விசிட் பண்ணி மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மாமா .in வெப்சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் மாமா அர்த்தில் ஒரு பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம பேரில் பண்ணுற ஒரு ஒரு ஆர்டரையும் வந்து லிங்க் பண்ணி நம்மளுக்காக ஒரு ட்ரீ வந்து ஒன்று பிளான் பண்ணுறாங்க. பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ், எக்ஸாக்ட் ஜியோ லொகேஷன், ஸ்பீஷிஸ் ஆஃப் த ட்ரீ அண்ட் பிக்சர் வந்து உங்களுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம குவிக்காக ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம், வாங்க போகலாம். புது வீடு மாறுறீங்க, சென்னைக்கு மூவ் ஆகுறீங்களா, எதுக்காக நியூ ஹவுஸ், ஆல்ரெடி பெங்களூர்ல இருக்கிறது வந்து நியூ ஹவுஸ் தானே, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலா எங்களுக்குமே ஐடியா இல்லை. நாங்க ஊர் விட்டு ஊர்லாம் வந்து மாறல, அதே பெங்களூர்ல ஒரு ஸ்ட்ரீட் அவே தான் ஒரு நியூ அபார்ட்மெண்ட்க்கு வந்து மாறுறோம். ரீசன் வந்து நிறைய இருக்கு. ஆக்சுவலா எங்களுக்குமே வந்து இது பிளான் கிடையாது, சடனாக வந்து முடிவாயிடுச்சு. ஒரு 4 months ஆஃப் பீரியட்லேயே வந்து எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. லைக் வீடு பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு, இந்த மாதிரி டக்குன்னு புக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஸோ இந்த வீடு எப்படி பார்த்தோம், எப்படி வாங்கினோம் அப்படிங்கிற ரீசன்லாம் வந்து நான் சொன்னால் நல்லா இருக்காது. பர்சன் பிஹைண்ட் த கேமரா கார்த்திக் சொன்னால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க
எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. எங்க எல்லாருக்கும் இல்லை, ரொம்ப நாளாகவே நாங்கள் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற வீடை வந்து ஒன்று ரெனோவேட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன ரெனோவேட் பண்ணலாமா இல்லைனா புது வீட்டுக்கு போகலாமா அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் என்னோட தாட்ஸ் வந்து நிறைய போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு, நாங்கள் சும்மா இங்கே பக்கத்தில் வந்து ஷாப்பிங் போகலாம், க்ராசரிஸ் இல்லை ஷாப்பிங் போகலான்ட்டு இந்த சைடு வரும்போது இங்கே ஒரு சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ரொம்ப நாளாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நாங்கள் கொஞ்ச நாள் ஊர்லேயே இல்லை இல்லையா, இப்போதான் வியன் குழந்தைய தூக்கிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப வெளியவும் ஷாப்பிங் பண்ண மாட்டோம், மோஸ்ட்டாக க்ராசரிஸ்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிவிடுவோம். அப்படி வெளியே வரும்போது பார்த்த ஒரு விஷயம் தான் இது. அப்பார்ட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சரி சும்மா போய் பார்ப்போம் கேட்போம் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன். அன்னைக்கே உள்ளே வந்து உள்ளே வரும்போது அந்த வைப் வந்து நல்லா இருந்துச்சு. பார்த்த உடனே சரி சும்மா வீடு பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா பிளானு எந்த வீடு எல்லாமே நாங்கள் சும்மா செக் பண்ணிட்டு வந்தது தான் கடைசியில் புக்கே பண்ணி. ஆக்சுவலாக என்னை விட கார்த்திக்கு தான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. வீடு பார்த்த உடனே இந்த வீடு தான் நம்ம வாங்குறோம் அதை சொன்ன வார்த்தை அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஸோ அப்படிதான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எதனால வந்து மாறணும் அப்படின்னு நினைச்சோன்னா லைக் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த வீடு வாங்கும் போது வந்து எங்களுக்கு பெருசாக ஐடியா கிடையாது. லைக் அப்பா வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறத விட ஓன் ஹவுஸ் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. லைக் எதுக்கு தேவையில்லாமல் வந்து வேஸ்ட்டாக ரெண்ட் பே பண்ணணும், அதுக்கு பதிலாக இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரி நிறைய இன்சிஸ்ட் பண்ணனால ஓகே எங்களுக்கும் வந்து அந்த தாட் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேராக இருக்கும்போது பெருசாக வந்து வி வேர் சூப்பர் கம்ஃபர்டபுள் அந்த வீட்டில். அது வந்து கரெக்டாக ஒரு 950-2000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் தான். பட் 3 bedroom அப்படிங்கிறனால எல்லாமே வந்து ரொம்ப காம்பேக்ட் சைஸஸில் இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறனால சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. பட் வியன் வந்த பேருக்கு தான் வந்து நிறைய வந்து லைக் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோம், ஓகே நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் எங்களுக்கு வந்து ஊர்லேருந்து எல்லோரும் வந்து விசிட் பண்ணும் போது கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இன்னும் கூட ஸ்பேஷியஸாக இருந்தால் நல்லாயிருக்குமே, லைக் அம்மா அப்பாலாம் வராங்க இன்லாஸ்லாம் வராங்க அப்படிங்கிற டைம்லலாம் வந்து ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெருசாக வந்து வீடெலாம் நான் வந்து எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. நானும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு செட் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் எதுவுமே வந்து நாங்கள் பண்ண முடியல சிச்சுவேஷன் அப்படி. ஸோ நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு விஷயம் லைக் நிறைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருக்கணும், லைக் ஒரு ஃபால் சீலிங் போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன தோணுனா ஓகே இந்த வீடு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக இல்லையே, நம்ம ஏன் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு வேளை வந்து வேறு வீடு போகிறோம் இல்லை ரெண்ட்டுக்காச்சும் போகிறோம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகுமே அப்படி தான் வந்து தோணிட்டே இருந்துச்சு. ஸோ டக்குன்னு இந்த வீடு பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. லைக் அந்த வீட்டில் எதெல்லாம் மிஸ் பண்ணுமோ இங்கே இருக்க மாதிரி வந்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் லைக் தட் அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே வந்து எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போன மாதிரி ஒரு ஃபீல். எங்களுக்கு வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு தான் யூஸ்வலாக முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் கார் வாங்கின ஸ்டோரிலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன், லைக் போனோம் பார்த்தோம் பிடிச்சோம் புக் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப்பில் யூஸ்வலாகவே நடந்திருக்கு. அது ஏன்னு தெரியாது. ஸோ அப்படி தான் இந்த வீடும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே வந்து எங்களோட ஃபேமிலிஸ் வர வச்சோம், அவங்களும் வந்து பார்த்தாங்க, என் அம்மா அப்பா பார்த்தாங்க, என் இன்லாஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு உடனே புக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஏன் இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் இருக்க ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா 6th floor. நான் நினச்சி கூட பார்த்ததில்ல 6th floor-லலாம் வந்து நம்ம வீடு வாங்குவோம் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று அப்பார்ட்மெண்ட் தான் பெங்களூரில் மோஸ்ட்டாக. சென்னை வந்து மோஸ்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல சென்னையில். பட் பெங்களூர்னு எடுத்திங்கனாலே வந்து ஸ்ட்ரீட்டுக்கு இல்லாத அப்பார்ட்மெண்ட்டே இருக்காது. ஸோ அப்பார்ட்மெண்ட் லைஃப் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அம்யூனிட்டிஸும் வந்து நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. லைக் குழந்தை வச்சுருக்கனால நான் தனியாக இருக்கனால எங்களுக்கு கீழே இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமும் பார்த்து தான் வாங்கணும். அதை பற்றிலாம் நான் இந்த வீட்டுக்கு மூவ் இன் ஆகிட்ட பேருக்கு உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து எங்களோட எம்டி ஹோம் டூர் வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். லைக் வீடு எப்படி இருக்குது, எதனால் இந்த வீடெலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரண்ட் டோர் வழியாக வரலாம். டிஸ்க்ளைமர், வீடு கொஞ்சம் அழகாக இருக்கும். டிஸ்க்ளைமர் வந்து வீடு ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன்னா இப்போது நிறைய ஒர்க் நடந்துட்டுருக்கு. லைக் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம கேட்ட மாடிஃபிகேஷன், எலக்ட்ரிக்கல் மாடிஃபிகேஷன், அப்புறம் சிவில் ஒர்க், இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஃபால் சீலிங் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்க்ளைமர், வீடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, டர்ட்டியாக இருக்குது. பட் ஸ்டில் எம்டியாக ஒரு ஹோம் டூர் காட்டணும் அப்படின்னு நினச்சி இதுக்கப்புறம் வந்து சான்ஸ் கிடைக்குமான் தெரியல, ஏன்னா ஃபுல்லாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வெல்கம் ஹோம் அகெயின். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் ஃபாயர் ஏரியா. எனக்கு வந்து லைக் ஒரு வீடு அப்படின்னா வந்து ஃபாயர் ஏரியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய எக்கோ அடிக்குதா அப்படின்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு
விட ஒரு ஃபாயில் ஏரியா வந்து வீடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்க்க கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் அப்படின்னு வந்து எனக்கு எப்போவுமே ஒரு தாட் இருந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே என்டர் ஆகும் போதே ஃபாயில் ஏரியா பார்த்தோன்னே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ ஒரு நல்ல லாங்கான ஃபாயில் ஏரியா, லைக் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் இங்கே செட் பண்ணிக்கலாம், லைக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எப்போவுமே வந்து எனக்கு உள்ளே இருந்திருக்கு. எனக்கு தெரியல இங்கே எப்படி நான் செட் பண்ண போகிறேன்னு அதை பற்றி இன்னும் யோசிக்கல. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாயில் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த லிவிங் ரூம். லிவிங் ரூம்லேயே வந்து லைக் ரெண்டு பார்ட்டிஷன், இதுதான் வந்து சோஃபாக்கான ஸ்பேஸ் அண்ட் அவங்க இருக்கலையே அது வந்து டைனிங்க்கான ஸ்பேஸ். ஸோ மோஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ல வந்து லைக் இப்படி தான் தனி டைனிங் ஸ்பேஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம வேணும்னா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் இன்னும் அந்த ஐடியாக்குள்ள போகல. ஸோ ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது லிவிங் ரூம் இப்படி இருக்கு. டிவி வந்து அங்கே ஒரு வால் இருக்கு, அவங்க வரும். ஸோ இது வந்து கிச்சன் அண்ட் இந்த சைட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு. இது வந்து 3 பாத்ரூம் ஹவுஸ். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஒர்க் பிளேஸ் இப்போதைக்கு. அண்ட் இங்கே ஒரு ரூம் இருக்கு இல்லையா, இது வந்து பேரண்ட்ஸ் ரூம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஹவுஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கு கிச்சனில் அண்ட் பால்கனி இருக்கு. பால்கனி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வைட் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு அண்ட் பால்கனி வெளியே வியூவும் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் பால்கனி ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். லைக் வாஷிங் மிஷினும் அதே பால்கனியில் இருக்கும், சீட்டிங் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அண்ட் இன்னொன்று 6th ஃப்ளோர் அப்படிங்கிறனால இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. லைக் ஓரளவுக்கு நல்லா எல்லா பில்டிங்ஸும் தெரியறது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கார்டன் வியூவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஹவுஸ் வந்து வாங்கணும். ஏன் 6th ஃப்ளோர் வாங்கணும் அப்படின்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. இதில் வந்து டோட்டலி 12 ஃப்ளோர்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் புக்டு. அதனால தான் ஸ்பீடாக புக் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த வீடை. இதையும் விட்டுட்டோம்னா ஃபில் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் வந்து டக்குன்னு புக் பண்ணிட்டோம். நாங்கள் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து அந்த அவுட்டர் ஸ்பேஸ் இல்லை விண்டோ ஸ்பேஸ் இருக்குன்னா அது இன்னொரு பில்டிங்கை ஃபேஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அவுட்டர் ஓப்பன் சைட்டை தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறனால அந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது. அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து எப்போவுமே நல்ல வெளிச்சமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பெங்களூர் கிளைமேட் பற்றி எப்போவுமே ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் 1st ஃப்ளோர் தாண்டதில்லை. இப்போ வந்து 6th ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்குறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அப்பா வந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ஃபுல்லாக ப்ரொடெக்ஷனுக்குலாம் போடணும் வியனுக்காக அப்படின்னு, அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து நிறைய இருக்குது. வாங்க அப்படியே கிச்சன் பார்க்கலாம். எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன், பேரலல் கிச்சன். ஸோ இந்த சைடும் கவுண்டர் டாப் வரும், இந்த சைடும் வந்து கவுண்டர் டாப் வரும். இன்டீரியர் யார்கிட்ட பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவ் ஸ்பேஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பெங்களூரில் வந்து அவங்க கொஞ்சம் வெல் நோன், ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சோம். மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ரீசனபிளாக கரெக்டாக இருந்த மாதிரியும் தோணுச்சு. ஸோ இங்கே வந்து கிச்சன் ஒர்க் போகுது. மேபி அவங்க வந்து 3D டிராயிங்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் போது கிச்சன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் அந்த வீட்டில் மிஸ் பண்ணுறது யூட்டிலிட்டி ஸ்பேஸ். ஸோ எனக்கு வந்து வாஷிங் மிஷினை எங்கேயோ எல்லாம் நான் எடுத்துகிட்டு போக வேணாம், இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சிங்க் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். அம்மா வீட்டில் பார்த்ததுலேருந்தே வந்து அது எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு லைக் இன்னொரு சிங்க் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் டிஷ் வாஷரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், வாங்கலாம்னு இருக்கோம். அதை வந்து நான் செட் பண்ண போகிறோம். ஸோ யூட்டிலிட்டியில் வந்து அதை வந்து வரப்போகுது. அண்ட் அப்படியே வாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். அண்ட் இவங்க யூஸ் பண்ணிக்க டோர் கலர் காம்பினேஷன்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, மாஸ்டர் பெட்ரூமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா உடன் ஃப்ளோரிங் போகலாம் அது எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஆசை. ஸோ இப்போதைக்கு மேலே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே வாட்டர் ஒர்க்கான மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸர் யூனிட் வரப்போகுது, அது ஒரு பிக்சர்ஸும் இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஒரு சின்ன பால்கனி, ரொம்ப காம்பேக்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. விண்டோக்கு பதில், இந்த ரூமில் விண்டோ கிடையாது, விண்டோக்கு பதில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க.
இருக்கவங்க. அதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து லாங் லாங் விண்டோஸ் எதிர்பார்ப்பேன். அது அப்பார்ட்மெண்ட்ல அப்கோர்ஸ் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்க முடியாது. ஸோ இது லாங்காக இருக்கனால ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. நாங்கள் இந்த கம்போர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம். ரீசன் என்னென்னா, இங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வந்து நிறைய பேர் புது வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து டர்ட்டி பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால கம்போர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பாத்ரூம்லாம் இருக்குது, ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. பட் இந்த ஸ்பேஸை வந்து அவங்க ரொம்ப டர்ட்டி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ரீசன்க்காக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு டீசன்ட் சைஸ் பாத்ரூம் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டாக தான் இருக்கு. அப்பார்ட்மெண்ட் லைஃப்னு வந்து ஒரு சில விஷயம் வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும். லைக் நம்ம பிடிச்ச மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியாது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சில விஷயம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா சில விஷயம் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு 3 பாத்ரூம்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனாலையும் தான் வந்து இந்த வீட்டில் வந்து நாங்கள் இம்ப்ரெஸ் ஆன ஒரு ரீசன். நினைக்கிறேன் ஸோ எஸ் வியன் ஏஞ்சிருப்பானா என்னன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் குயிக்காக எங்களோட வீட்டுக்கு கிளம்புறோம். உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.